தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நலம் நலமறிய ஆவல். நம்முடைய ரத்தம் சுத்தமில்லாம இருந்ததுன்னா உடலில் ஏகப்பட்ட தொந்தரவுகள் நமக்கு வந்துவிடும். ரத்தம் அசுத்தமாக என்ன காரணம், இதற்கு இயற்கையான முறையில தீர்வு இருக்கா அப்படிங்கறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ரத்தம் அசுத்தமாவதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். சுற்றுச்சூழல்கள், ஆரோக்கியமற்ற மற்றும் முறையற்ற உணவு பழக்கங்கள், அதிகமான வேலைப்பழு, உடல் பருமன், போதுமான அளவுக்கு தூக்கம் இல்லாதது, மன அழுத்தம், சில வகை நோய்கள் ரத்தம் அசுத்தமாகிறதுக்கு காரணமாயிருக்கலாம். இதனால் உடலுக்கு பலவித தொந்தரவுகளும் வரக்கூடும். அனைத்து உறுப்புகளும் சிறப்பா செயல்பட வேண்டும்னா தூய்மையான ரத்தம் பாய்ந்தபடியே இருக்க வேண்டும். இல்லை என்றால் உறுப்புகள் செயலிழக்கலாம், புற்றுநோய் வரலாம், சரும பிரச்சனைகள் வரலாம், குடல் பாதிப்பும் ஏற்படலாம். உடல் அசதி, காய்ச்சல், வயிற்று பொறுமல், சுவாச கோளாறுகள் போன்றவையும் ஏற்படலாம். அதனால முறையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வதால் ரத்தம் சுத்தமாகும். இதற்கு முதலில் உதவியா இருக்கிறது நாவல் பழம் தான். பொதுவாக இந்த பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா இதயம் பலப்படும்னு சொல்லுவாங்க. ஆனா ரத்தத்தை சுத்திகரிக்கிறதோடு ரத்தத்தை பெருக்கவும் இந்த பழம் பேருதவி புரியுது. அதே மாதிரி பேரிச்சம்பழமும் அத்தி பழமும் ரத்த விருத்திக்கு உதவுது. இரத்த சுத்திகரிப்புக்கு துளசி மிக சிறந்த பலனை தரக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியும் அதில் இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு துளசி இலைகள். தினமும் 5-6 துளசிகளை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டாலே போதும். அல்லது துளசி இலையில டீ போட்டு குடிக்கலாம். அல்லது புதினா இலையுடன் வேப்பிலையையும் சேர்த்து அரைத்து தினமும் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே 1 மாதத்தில் ரத்தம் தூய்மையாகும். சமையல்ல அடிக்கடி பீட்ரூட் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இஞ்சி சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டோம்னா ரத்தம் தூய்மைப்படும். தக்காளி ஜூஸ், லெமன் ஜூஸ் சாப்பிட்டு வந்தாலே ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் அழிந்து ரத்தம் சுத்தமாகும். அல்லது வெறும் வயிற்றில் சுடுநீரில் எலுமிச்சம் சாறு பிழிந்து குடிக்கலாம். நெல்லிக்காயில் ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய பண்பு இருக்கு. வெறும் நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தாலே போதும், பல நன்மைகள் கிடைக்குது. மஞ்சள் அதிகமாக சேர்த்து சமைக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழியும். இளநீர் குடிக்கிறதுனால ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் வெளியேறிடும். வெள்ளத்துல கெட்ட ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய பண்புகள் இருக்கிறதுனால டீ போடும்போது வெல்லம் சேர்த்து குடிக்கலாம். இவைகளுடன் தண்ணீரை நிறைய சேர்த்து குடிச்சிட்டு வந்தாலே உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள், நச்சுக்கள் வெளியேறி ரத்தம் புத்துணர்ச்சி பெறும். கீரைகளில் காசினி கீரையை பாதாம் பருப்போடு வாரம் 1 முறையாவது சமைத்து சாப்பிட்டு வந்தாலே ரத்தம் சுத்தமாகும். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.